கண்ணு சம்பந்தமான பிரச்சனைக்கு வர்ம புள்ளிகளை தான் நான் சொல்ல போறேன். இந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான சில வர்ம புள்ளிகளை நம்ம தூண்டுவதன் மூலமா நம்முடைய பவர் வந்து குறைஞ்சி நார்மலுக்கு வரும். அதே மாதிரி கண்ணில் ஏற்படக்கூடிய அந்த ப்ரெஷர்லாம் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். பலவிதமான பாதிப்புகளை வந்து நம்ம வராமல் பார்த்துக்கலாம். இந்த கண்ணை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து முக்கியமான வர்ம புள்ளிகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நேர்கோட்டில் இந்த கடை கண்ணில் இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல இருக்குங்க இந்த நேசோலாக்ரிமல் டக்ட், இது எல்லாமே வந்து இங்கே கனெக்ட் ஆகும். இங்கே சொல்லக்கூடிய அத்தனை வர்ம புள்ளிகளும் வந்து முக்கியமான ஒரு அனட்டமிக்கல் வந்து பாட்டது. அதை நம்ம வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு 20 counts வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அடைப்புலாம் வந்து நீங்கும். அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து கரெக்டாக நடக்கும். நம்முடைய அந்த கண்ணீர்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த டியர் கிளாண்ட் வந்து நல்லா வந்து அடைப்பு நீங்கி நல்லா சுரக்கும். அந்த உற்பத்தியான அந்த கண்ணீர் வந்து சரியானபடி வெளியேறும். இது எல்லாமே வந்து ஒரு கண் பார்வை தெளிவாக இருக்கணும் அப்படின்னா டியர் கிளாண்டை நல்லா சுரக்கணும், லாக்ரிமல் கிளா அந்த டக்ட் வந்து கரெக்டாக வேலை செய்யணும், நம்முடைய கண்ணீர் வந்து சரியானபடி வெளியேறணும். இவ்வளோ முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நீங்கள் தினசரி செய்யும் பொழுது நம்முடைய கண் பார்வையும் வந்து நல்ல முன்னேற்றம் அடையும். இதை கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த கடைக்கண் இந்த மாதிரி இந்த இடத்துல மேலே இங்கே இந்த 4 இடங்கள்லையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 20-30 counts வந்து நீங்கள் சொல்லலாம். நன்றி மக்களே.